டெய்லியும் கார்டன் பிளேஸ்ல உட்காந்து குக்கிங் பண்றது பாக்கிறதுக்கு ரொம்பவே போர் அடிக்குதுங்க. அதனால இன்னைக்கு ஒரு புது ஐடியா, வீட்டுக்குள்ள போய் நாங்க என்னென்ன அலப்புறம் பண்றோங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போலாம். ஹாபாடா ஒரு வழியா உள்ள வந்தாச்சுங்க. இந்த வீடியோவை நான் எடுத்துட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? இந்த வீடியோ ரோஜாக்கா தாங்க எடுக்கணும். அவங்க ஒரு வேலையா இருக்கிறதுனால நான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் டோர் மேட் தாங்க போட்டிருக்கோம். இல்லைனா வீட்டுக்கு வெளியே இருக்கிற மண் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் இல்லையா? வாங்க ஃபர்ஸ்ட் காலை தொடச்சிட்டே வீட்டுக்குள்ள போலாம். அப்படியே உள்ள போனதுமே லெஃப்ட் சைட்ல மேல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெய்லி கேலண்டர் தொங்க விட்டுருக்கோங்க. அப்படியே விநாயகர் படம் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குல்ல. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா சூப்பரான சோஃபா செட் இருக்குங்க. அதுல யாரோ உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம தியா குட்டி தாங்க. வாங்க போ, ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்கான்னு கேட்போம். தியா குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, என் கூட யாருமே வரையண்ட வர மாட்டாங்க, அதனால தான் நானே இந்த பூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்கக்கா. இந்த பூவெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. ஆமா, நம்ம எந்த பூ எடுத்துக்கலாம்? இந்த பிங்க் ரோஸ் சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு, இதை எடுத்துக்கோ. ஹாய், இந்த ரோஸ் எனக்கு சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஸ் வச்சதுமே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மாதிரி இருக்கேன். அக்கா, இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல. இவ அப்படிதாங்க பொறாமையில பொங்கிட்டு இருப்பா. நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரோஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு. சரி சரி, வாங்க நம்ம போய் ரோஜாக்காவை தேடுவோம். ரோஜாக்கா எங்க இருக்கீங்க நீங்க? அக்கா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கடைசியில் நீங்க கிச்சன்ல இருக்கீங்க. எதுக்காக என்ன தேடிட்டு இருக்க? ஓ, வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? சரி சரி எடு. நான் அம்மா கிச்சன்ல தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா, அதான் கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணாமேன்னு பண்ணிட்டு இருக்கேன். இரு, இன்னும் கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு, எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரிக்கா, சீக்கிரமா வாங்க. இனி ஒன்னே ஒண்ணுதான், சபா எவ்வளோ வெயிட்டாக இருக்கு. பாவம், அம்மா இவ்வளோ வேலையை செஞ்சால் எவ்வளோ டயர்ட் ஆயிடுவாங்க. அப்பாடா ஒரு வேலையை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் தான் வேலை செஞ்சோம், இதுக்கே நம்ம கண்ணை கெட்டது. காலங்காத்தால எந்திரிச்சதுன்னு இந்த ஒரு டேபிளை துடைக்கிறதே வேலையாக போச்சே நமக்கு. எத்தனை நேரம் தான் துடைக்கிறது, அழுக்கு வந்துட்டே இருக்கே. அம்மா, நான் இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃபில் வச்சுட்டேம்மா. அப்படியாம்மா ரோஜா? சரிம்மா, நீ வெளியே போய் கொஞ்சம் அந்த டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறியா? சரிம்மா, இதோ போய் இப்போவே எடுத்துகிட்டு வரேன். ரோஜாக்கா, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க ரோஜாக்கா. அப்படியா சொல்கிறேன், நீ தான் இந்த பாவாடை சட்டையில் சூப்பராக இருக்க லட்சுமி. தேங்க்ஸ்க்கா. சரி சரி, நீ போய் அப்பா வந்துட்டாங்களான்னு பாரு. நான் போய் அம்மா டெக்கரேஷனுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி ரோஜாக்கா, ஏதோ போய் நான் பார்க்குறேன் ரூமில். அப்பா வந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. அப்பா வந்துட்டாங்க போல, என்ன படுத்துட்டு இருக்காங்க? அப்பா என்னாச்சு, ஏன் பகல்லையே படுத்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா லக்ஷ்மி, தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படியாப்பா? ஆமாம்மா, அம்மாட்ட போய் ஒரு கப்பு காஃபி மட்டும் போட்டு கொண்டு வர சொல்றியா? சரிப்பா, இப்பவே போய் சொல்றேன். அம்மா சொன்ன டெக்கரேஷன் பொருள் இதுதான் நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் சீக்கிரமா கொடுப்போம் அம்மாக்கு. ஐயோ அம்மா, என்னாச்சு ரோஜாக்கா? என்னாச்சு? அச்சோ ரோஜா, என்னாச்சு? பாவம் ரோஜா, கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான். அவளுக்கு என்னாச்சுனே தெரியல. ரோஜாக்கு என்னாச்சுன்னு தெரியணும்னா டைனி ஃபுட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க.